Hi brothers, welcome to Epic Games channel. இந்த வீடியோல நான் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நிறைய ஈவென்ட்ஸ்லாம் வர போகுது. அது என்னென்ன மாதிரி ஈவென்ட்லாம் வருது, என்னென்ன மாதிரிலாம் நம்ம கிட்ட டைமண்ட் கொடுக்கலான்னு கேரி நான் யோசிச்சு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அலாக் பைவுல எவ்வளோ நாள் தான் கெஞ்சிருது விடலாமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டானுங்க போல. ஸோ பிரேசில் சர்வருக்கும் இந்தியன் சர்வருக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ போன டைம் இந்தோனேஷியன் சர்வருக்கு வந்து 99 டைமண்ட்டுக்கு விட்டாங்க அலாக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 80% ஆஃபர் இருக்குன்ட்டு கேரி நான் சொல்லவில்லை அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அவங்க சொல்லலாம் பரவாயில்ல, அந்த ஃபைலுக்குள்ளே இருக்கல ஏபிகே ஃபைலுக்குள்ளே வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு 80% ஆஃபர் வந்து அலாக் மேலே கொடுக்கணும் அப்படின்னு வந்து போட்டு வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லை, நிறைய கேரக்டரும் சுற்றி தராங்க. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வருக்கும் இந்தியன் சர்வருக்கு மட்டும்தான் இதுவரையும் அலாக்கு டிஸ்கவுண்ட்டில் உள்ள. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் வரப்போகுது அப்படின்ட்டு வந்துட்டு சந்தேகம் இல்லை தான். எனக்கு இது வரைக்கும் சந்தேகம் இல்லை, உங்களுக்கு எப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மற்ற கேரக்டர் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா 65% டிஸ்கவுண்ட் தராங்க. பரவாயில்ல, அவங்களுக்குலாம் 65 கொடுத்துட்டு அலாக்குக்கு 80 கொடுக்குறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 199 டைமண்ட் எதுக்கும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஒருவேளை பிரேசிலுக்கு 80% கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து அதை விட கம்மியாகவும் கூட கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதுவும் கூட கொடுக்கலாம், அதை விட கம்மியாகவும் கூட கொடுக்கலாம். எதுக்கும் ஒரு 200 டைமண்ட் எப்போயுமே சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ அலாக் இல்லாதவங்க கண்டிப்பாக 200 டைமண்ட் செலவே பண்ணிடாதீங்க. வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக செலவு பண்ணாதீங்க வருது. ஓகேவா, 80% ஆஃபர்னு சொல்கிறாங்க. பட் பார்ப்போம் எப்படி வருது என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். 199 டைமண்ட் சேர்த்து வச்சுக்கோங்க. இதுவரையும் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் வந்துட்டு அந்த ஃபைலில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்த டேட்டுன்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. அதுதான் நம்மளுக்கு வந்து இதுவரையும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட நேம் சேஞ்ச் கார்டும் பார்த்திங்கன்னா 80% டிஸ்கவுண்ட்டில் வருது. ஸோ ஓகேவா, 75 இதுவும் 99 டைமண்ட்டு. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க, வேணும்னா வாங்கிக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் வந்துட்டு தராங்க. இது எப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு மேட்ச் முடியும் போது வந்துட்டு உங்களுக்கு மேஜிக் ஃப்ராகமெண்ட்ஸ் கிடைக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 176 மேஜிக் ஃப்ராகமெண்ட்ஸ். அதிலே எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்துட்டு அந்த ஈவெண்ட்லேயே கொடுத்துருவாங்க. இதிலலாம் போய் கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் 100 சேர்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேஜிக் கிளைம் பண்ணிக்கலாம். 176 மிச்சம் இருக்கிறதெல்லாம் சேர்த்து ஒரு 2 மேஜிக் குரூப் கிளைம் பண்ணிட்டீங்கனாலும் தரமாக ஒரு பண்டலை வாங்கி செட்டில் ஆகி உட்காந்துக்கலாம். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரக்டரும் வந்துட்டு கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட் விட்றாங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அந்த லாகின் பண்ணி கேரக்டர் கிளைம் பண்ணுறது அது வேறு ஃப்ரீ. ஓகேவா, நம்ம ஒரு கேரக்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்ல, அது வேறு. ஸோ இது வந்துட்டிங்கன்னா புதுசு போல். ஓகேவா, சிப்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி அதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எமௌண்ட்டு எல்லாமே வருது. ஸோ எமௌண்ட்டு சில கேரக்டர்ஸ் அதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு வேண்டிய கேரக்டர் எடுத்துக்கோங்க. ஓகேவா, மோக்கோ இல்லைனா மோக்கோ எடுத்துக்கோங்க, லாரா இல்லைனா லாரா எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வருது, பார்த்து வச்சுக்கோங்க. உங்கள் சிப்ஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்துட்டு எந்த சர்வருக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வருக்கு தான் வந்திருக்குது. பிரேசில் சர்வருக்கு வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வருக்கு வந்துகிட்டு இருக்குது. இதுவரை நோட் பண்ண வரையும் வந்துகிட்டு இருக்குது. என்ன ஒன்று, அந்த கத்தி விட்டாங்க, அதே மாதிரி கத்தி இங்கே வந்துச்சு. அவங்க வந்துட்டு பென் குயின் விட போகிறாங்க. பார்ப்போம் வருதா என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோக்கர் பண்டல் ராயலில் வருதுன்னு சொன்னேன். ஓகேவா, சூஸ் ராயல்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ராயலில் வரும்னு சொன்னாங்க. பட் சூஸ் ராயல், அவங்க சூஸ் ராயல்னு சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு ஃபீட் வீலில் தான் வரப்போதாம. மன்னிச்சிருங்க மக்களே, என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி மாற்றி விட்டானுங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜோக்கர் பண்டல் இதெல்லாம் வருது. ஓகேவா, ஃபீட் வீலில் வருது. நீங்கள் வந்துட்டு இதை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸ்பின் பண்ணி கொஞ்சம் நார்மலாக ஸ்பின் பண்ணுறதுலேயே உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்றாங்க சில பேருக்குலாம் அந்த ஜோக்கருது. ஸோ அது ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நிறையாலாம் சுற்ற வேணால், ஈஸியாக சுற்றினாலே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 3rd anniversary ஒரு டிக்கெட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது இதுவரை வெளியிடவில்லை. ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை அதை வச்சு சுற்றலாமா அப்படின்னும் இதுவரையும் தெரியவில்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபீடு வீலில் வருதுன்ட்டு லீக்கர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஃபீடு வீலில் வருது. எதுக்கும் ஒரு 1000 டைமண்ட் வச்சுக்கோங்க. பார்ப்போம் அந்த டிக்கெட்டை வச்சு எதுவும் சுற்ற முடியுமா அப்படின்ட்டும் பார்க்கலாம். ஒருவேளை அந்த டிக்கெட்டை பற்றி ஏதாச்சும் கன்சிடர் பண்ணுறானுங்களா கெரினா அப்படின்ட்டும் பார்க்கலாம். அரசம்போ சோளமுத்தா போச்சா அப்படி தான் எனக்கும் இருக்குது, உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பண்டல் வந்துட்டு நெக்ஸ்ட் அப்டேட்டில் தான் விட்றேன் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில சர்வருக்கு, ஸோ இது லடாம் சர்வர் தெரியுமா, லடாம் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் விட்டுருக்குறாங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வருக்கு மட்டுமே நேர்ந்து விட்டுட்டு இருந்த அந்த பேண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது வழியாக லடாம் சர்வருக்கும் பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வந்து நம்மளுக்கு வருமானு கேட்டிங்கன்னா கண்ணில் தான் காட்ட மாட்டுறானுங்க. பல வருஷமாக தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு பேண்ட்டு மட்டும்தான் காட்டல. சரி, இதோ கொடுத்துட்டானுங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தனால ஒரு நாள் முன்னாடி. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அது லேடிக்கு மட்டும்தான் போடுற மாதிரி பேண்ட்டு அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டில் தான் நம்மளுக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, புதுசாக நிறையா துணியெல்லாம் காட்டியிருந்தாங்க. அது நெக்ஸ்ட் அப்டேட்டில் தான் நாங்கள் உங்களுக்கு தருவோம் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. லீக்கர்ஸ் சொல்லியிருந்தாங்க. பட் கெரினா பார்த்தீங்கன்னா இப்போயே கொடுத்துட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் லடாம் சர்வரில் மட்டும்தான் கொடுத்துருக்கானுங்கோ. வேறு எந்த சர்வருக்கும் இந்த துணியெல்லாம் வந்த மாதிரி தெரில. அந்த விஜய் மாதிரி வருது ஓகேவா, அந்த ட்ரெஸ்ஸு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. மூணுமே அட்டகாசமாக இருந்துச்சு. மூணையும் வந்துட்டு இப்படி கொடுப்பானுங்கன்னு நினச்சி பார்க்கல. சரி பார்க்கலாம் நம்மளுக்கு எப்போ வருதுன்ட்டு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி ஈவெண்ட் இதுவரை விட்டதில்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு மாதிரி தான் வரும், இந்த மாதிரி வராது. ஸோ பார்ப்போம் எப்படி விடுறாங்க அப்படின்ட்டு. டிஃப்ரெண்ட்டாக தான் விடுவாங்க, நம்மளுக்கு வேறு மாதிரி தான் விடுவாங்க ஓகேவா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஓகே இது பார்த்தீங்கன்னா கிளான் ப்ரொஃபஷனல் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க ஓகேவா. இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டோட நேமு. ஸோ இதில் ரெண்டு இது இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மலு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலைட் மாதிரி ஓகேவா. மாஸ்டர் பிளான் ஓகேவா, சும்மா நார்மல் பிளானு மாஸ்டர் பிளானு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 9 டைமண்ட் செலவு பண்ணிவிட்டு ஒன்றுக்குள்ளே போனீங்கன்னா அதில் மொக்க மொக்கையாக நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துக்கலாம். இல்லை 99 டைமண்ட் செலவு பண்ணி நான் பணக்காரண்டா அப்படின்ட்டு உள்ளே போனீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா திரும்பி மொக்க மொக்கையாக தான் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டோட மாஸ்டர் பிளானு. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரியும் போட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நிறைய டைமண்ட் செலவு பண்ணிட்டு தான் உள்ளே போகிறீங்க. ஸோ அதனால் டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் அவ்வளோ பெரிய உருவமான டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியவில்லை. அப்படி என்ன மாஸ்டர் பிளான் ரெண்டு கொடுத்துருக்காங்க, நார்மல் பிளானு மாஸ்டர் பிளான் ரெண்டு கொடுத்துருக்காங்க. என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெல்கம் கிஃப்ட்னு ஸ்டார்டிங்கில் மேலே இருக்கும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா 9 டைமண்ட் செலவு பண்ணிங்கன்னா 4 தருவாங்க. அதுவே 99 டைமண்ட் செலவு பண்ணிங்கன்னா 8 தருவாங்க ஓகேவா. ஸ்பெஷல் ஸ்டோர்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 டைமண்ட் செலவு பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கம்மி. அதுவே 99 டைமண்ட் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி, அபூர்வம்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பாக்ஸஸ் அப்படின்னு வந்து கடைசியில் கொடுக்குறாங்க ஓகேவா. அது வந்து நீங்கள் 9 டைமண்ட் செலவு பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் தருவாங்க. நீங்கள் நிறையா பாக்ஸு ஸோ 99 டைமண்ட் செலவு பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் தந்துடுவாங்களா, அவ்வளோதான் தரமாட்டாங்க, 2 பாக்ஸ் தருவாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இதை நீங்கள் வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை இந்த நிஞ்சா பண்டல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. இது நம்மளுக்கு இது மாதிரி வந்ததில்லை. ஸோ ஒரு வேளை புதுசாக இதை அது என்ன மாதிரி ஈவெண்ட் இது லெவலப் மாதிரி ஏதாச்சும் புதுசாக கொண்டு வரோம், எல்லா சர்வருக்கும் விடுவோம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது நம்மளுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கால் பேக் ஈவெண்ட். உங்கள் ஃப்ரெண்டை வந்துட்டு இவங்களே வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. நீங்கள் அவங்கள காலில் விழுந்து திரும்பி கெஞ்சி உள்ளே கூட்டு வரணுமா, இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு தான் அடிக்கடி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து 30,000 டைமண்ட் வரை நீங்கள் வின் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கெரினா சொல்லிட்டு இருக்காங்க. 30,000 டைமண்ட்டு உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும், அவனுக்கும் கிடைக்காது. அதனால் வந்து நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க, கால் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஃபார் வேஸ்டிங் யுவர் டைம். பை பாய்.